எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டிஆர்பி ரமேஷ் அவர்களே, தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்களே, புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை சரவணன் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் திரு சங்கராஜ் அவர்களே, கடலூர் நகர கழக செயலாளர் திரு ராஜா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்களே, மாவட்டம் கடலூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளருமான அண்ணன் விஎஸ்எல் குணசேகரன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் திரு ஏஜி ராஜேந்திரன் அவர்களே, குறிஞ்சிப்பாடி தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு ராஜன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே, மாநில இளைஞரணியினுடைய துணைச் செயலாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களே, மாவட்ட ஐக்கியங்க அமைப்பாளர் திரு ஜாஃபர் அலி அவர்களே, அதேபோல் எம்ஆர்கே பொறியியல் கல்லூரியின் சேர்மன் சகோதரர் கதிரவன் அவர்களே, இளைஞரனுடைய ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, இளைஞர்களே, தாய்மார்களே, மன்றத்தை சார்ந்த தமிழ்மார்களே, பொதுமக்களே, அத்தனை பேருக்கும் முதற்கையினுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், சென்ற மாதம் நம்முடைய விடியலை நோக்கி தேர்தல் பிரச்சார பயணத்தை முத்தமிழர் கலைஞர் பிறந்த திருக்குவலையில ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் மறக்கக்கூடாது. அம்மா இறந்தோடனே இந்த அம்மா திரு ஓபிஎஸ் அவருடைய முதல்வர் பதவியை புடுங்கிட்டாங்க. புடுங்கினோடனே என்ன பண்ணாரு, நேராக போய் அந்த அம்மாவோட சமாதியில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு வந்து அம்மாவோட ஆத்மாவோட பேசின அம்மா சாவில் மருமருக்குன்னு சொன்ன முதலாளி திரு ஓபிஎஸ் அவர்கள். இது வரைக்கும் விசாரணை கமிஷன் அமைச்சு ஒரு 6 வாட்டி அவரை கூப்பிட்டுருக்காங்க விசாரணைக்கு. ஐயா வாங்க, ஐயா அம்மா சாவில் மரம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லிட்டு போங்க, நான் வரமாட்டேன், எனக்கு தெரியாது. ஏன் இப்போ துணை முதல்வர் ஆகிட்டார், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும், இவரு முதல்வர், அவர் துணை முதல்வர். முதல்வர் திரும்பி முதல்ல கிளம்பி போனார், நானும் வெளிநாடு போறேன், நானும் முதலமைச்சர், நானும் வெளிநாட்டா சுற்றி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி போனார், அமெரிக்கா போனார். உடனே பின்னாடி இவர் இன்னொரு பிரெயின் எடுத்து இவர் துணை முதல்வர் இவரும் போனார். எதுக்கு திருப்பி அதே உலக முதலீட்டாளர்களாக நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 1 ரூபா வருதுங்க முதலீட்டாக, 1 ரூபா வரல, ஒரு ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கல.